ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். சந்திராஸ் வாய்ஸ்க்கு இன்னைக்கு லீவுங்க. நான் உங்க ஹஸ்பண்ட் குமரன் பேசுறேன். ஹோம் மேட் இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பாக்கலாம் வாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேவையான பொருட்கள் இப்போ ஒரு 15 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு சின்ன பெருங்காய கட்டி, 100 கிராம் கடலை பருப்பு, 100 கிராம் உளுந்தம் பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பை போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை சிம்மில் தான் வறுக்கணும், ஹை ஃப்ளேம் வச்சிடக்கூடாது. சிம்லேயே வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதை பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதை ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சிடுறேன். இது போலவே அடுத்து உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் அதே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, அதிக ஃப்ளேம் வச்சு வறுக்காதீங்க. உளுந்தும் வறுத்தாச்சு. இப்ப வேர்க்கடலை, வேர்க்கடலையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கருவேப்பிலையும் அதே போல வறுத்து எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தையும் லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து அந்த நெடி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்திங்கன்னா அந்த நெடி ரொம்ப வராது, அதனால் கல் உப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன். இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டோம். இது எல்லாத்தையுமே பிளேட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாருக்கு மாற்றிக்கோங்க, மிக்சி ஜாருக்கு. இப்போ இதை அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறக்குறன்னு தான் அரைக்கணும். அப்போ தான் இட்லி பொடிக்கு நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.